ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்கலாம். இது பாருங்கள், பிளாக் ரோஸு சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நான் வந்து மொட்டை மாடியில் வச்சுருக்கேன். இது வந்து டபுள் கலர் ரோஸு, இது பூத்து ரெண்டு நாள் ஆகுது. பாருங்கள் சாமந்தி பூ எவ்வளோ மொக்கு வச்சுருக்கு, பாருங்கள் செம்மையாக இருக்குது. இவ்வளோ மொக்கு வைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா என்கிட்ட இன்னும் நிறைய செடிங்க இருக்குது, ஆனால் இது வந்து நிறைய மொட்டு வச்சுருக்கு. இது பாருங்கள் சந்தன கலர் ரோஸ், இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய செடி நான் வச்சுருக்கேன். எல்லோரும் வந்து நர்சரி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து நான் செடி வச்சுருக்கேன். ரோஸ் தான் வந்து என்னோடய ஃபேவரெட்டு. அதனால் வந்துட்டு நான் நிறையா வந்து ரோஸ் கலெக்ஷன் தான் வச்சுருக்கேன். நான் ரேர் வெரைட்டிஸில் வந்து தான் மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணுவேன். என்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய ரோஸ் இருக்குது. இது வந்து சந்தன கலரு, இது வந்து பிங்க் கலர் ரோஸு, பெருசாக பூக்க வெரைட்டி. இது வந்து டபுள் கலரு, வெளியில் வந்து ஒயிட் கலர் இருக்கும், உள்ளே வந்து பிங்க் கலர் இருக்கும். இதுவும் ஒயிட் கலர் ரோஸு, இது வந்து கொடி ரோஸு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறையா மொக்கு வச்சுருக்கு, சூப்பராக வந்து பூத்துருக்கு. கொத்து கொத்தாக வந்து இது நிறைய பூ பூக்குது. நுனியில் தான் வந்து இது நிறைய பூ பூக்குது. இது வந்து மினியேச்சர் ரோஸு, ஆரஞ்சு கலரு, ரெட்டும் ஆரஞ்சும் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து கலரும் சேஞ்ச் ஆகுது, பிங்க் கலரில் ஆகிடுது. பூத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா பிங்க் கலர் ஆகிடுது. இது வந்து ரெட் ரோஸு, இதுவும் வந்து நல்லா பெருசாக பூக்கிற வெரைட்டிஸ். இது இது வந்து கல்கட்டா 300. இது வந்து நார்மல் ரோஸ் தான். இது வந்து இதுவும் வந்து நார்மல் ரோஸ் தான். இது வந்து பெட்டர்ஸ் வந்து அகலமாக இருக்கும். இது வந்து நாட்டு ரோஸு, ஒயிட்டு. எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள், இது நம்ம மண்ணுக்கு சூப்பராக வருது. பாருங்கள் இது வந்து எல்லோ ரோஸு. இந்த செடியில் வந்து முள்ளே இருக்காது, நிறைய பூ பூக்கும், நிறைய முட்டு வைக்கும், நல்லா பெருசு பெருசாக வந்து பூக்கும். இது வந்து டொரேனியா, நீல கலர், ரோஸ் கலர், ஒயிட் கலர், அப்புறம் வந்து இன்னொரு ப்ளூ கலர் வச்சுருக்கேன் நான். பாருங்கள் ஜினியா வந்து டபுள் கலரில் இருக்குது. நிறையா, அதாவது எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பூ இருந்துக்கிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசன்றதுனால வந்து ரொம்ப நிறையா பூ பூத்துட்ருக்கு, சூப்பராக இருக்குது. அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அதனால தான் நீங்களும் என்ஜாய் பண்ணிங்கன்னு தான் உங்களுக்காகவும் போட்டிருக்கேன். இது பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தாக பூக்கும் இந்த பூ. இதுவும் வந்து இதோட ப்ரொபகேஷனும் ஈஸி தான். இட்லி பூச்செடி இது, இது வந்து பால்சம். பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் சாமந்தி பூ எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குது. என்கிட்ட இது ரெண்டு செடி தான் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. இது வேறு சைடு வச்சுருக்கிற பிங்க் கலர் பூ. பாருங்கள் ஒவ்வொரு பூவுமே அழகு, எல்லா பூவுமே அழகு. ஒவ்வொரு பூவும் வந்து ஒரு ஒரு விதத்தில் அழகு. எனக்கு வந்து ரோஸ் தான் பிடிக்கும், மற்ற பூவெலாம் பிடிக்காது அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு சாதாரணமாக சின்ன செடியில் பூத்துருக்கிறது, நமக்கு தேவையில்லாத செடியில் பூத்துருக்க பூ கூட எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் இது வந்து சந்தன கலர் ரோஸு, இது வந்து மறுபடியும் எடுத்த வீடியோ இது. பாருங்கள் அந்த பூ வந்து மலர்ந்துருச்சு, முன்னாடி மொட்டாக காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பூ வந்து இப்போ வந்து மலர்ந்துருச்சு. எப்படி அழகாக பூத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ பாருங்கள். இது பாருங்கள் இது வந்து பர்பிள் கலரில் அழகாக டபுள் கலரில் வருது, சூப்பராக இருக்குது. என்னோட கார்டனை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். அதை வீடியோ போட்டேன்னா வந்து ரொம்ப பெருசாக போவேன். நான் இதை வந்து எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன். எடிட் பண்ணி போட்டும் போதே 10 நிமிஷம் வந்துருச்சு. பாருங்கள் இது கலர் சேஞ்சிங் ரோஸு, இது வந்து இதுவும் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது வந்து நிறைய மொக்கு வச்சு நிறைய பூ பூக்கும். இது இந்த வெரைட்டிஸ் கிடச்சா வாங்கி வைங்க. இதில் எப்பயுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும், இந்த செடிங்களில் பூ இல்லாமல் இருக்கே இருக்காது. பாருங்கள் இப்போயும் எவ்வளோ பூ பூத்துருக்குன்ட்டு. இது வந்து டைகர் ரோஸு,
இது வந்து மினியேச்சர் ரோஸ் ஆரஞ்சு கலரு, எப்படி சூப்பராக பூத்துருப்பாருங்க. இது நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு ரோஸு, நல்லா வாசமாக இருக்கும். நம்ம வந்து ரோஸ் வாட்டர் செய்கிறதுக்கு, அப்புறம் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கெலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சந்தன கலரில் மினியேச்சர் ரோஸ். இது பாருங்கள், இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூரியன் மாரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் இன்னொரு இடத்துல வச்சுருக்கிறேன், டொரேனியா. அது பாருங்கள், இது வந்து நாட்டு ரோஸு, செம்ம வாசம் அடிக்கும். நம்ம வந்து சென்ட்டெலாம் தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த ரோஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூ பாருங்களேன், காலையில் 6 மணிக்கே பூத்துருக்கோம். இந்த பூ எல்லா பூவோட ஃபஸ்ட்டு பூத்துருக்கிறது இந்த பூ தான். செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அப்படியே அழகாக இருக்கும், ஆனால் ஆடிடும். இதுவும் பாருங்கள், இந்த சூரியன் மாரி இருக்கிற பூவில் இது ஒரு வெரைட்டி, இது கலரு பாருங்கள், எம்மா சூப்பராக இருக்குன்ட்டு. இது வந்து பேந்தாஸு, எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். என்கிட்ட நிறைய கலர் இருந்துச்சு, அது வந்து வெயிலில் வச்சோடனே ஒரு மாதிரி டல் ஆகிடுச்சு. இது நிழலில் இருக்கிறனால சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து என்னோடய மற்ற செடிகள், கோலியாஸு, அப்புறம் வந்து கிரீடம் பூவு, இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு எல்லோ கலரு, இது வந்து அமெரிக்கன் ஹைபிஸ்கஸு, செம்மையாக இருக்குது பாருங்கள். நிறைய மொக்கு வச்சுருக்கேன், எப்பயுமே பூ விருந்திக்கிட்டே இருக்கும். அதில் இந்த இட்லி, இந்த கோழிக்கொண்ட பூ பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு, என் கையோட பெருசாக பூத்துருக்கு, முன்னையோட இன்னும் பெருசாகிடுச்சு. இது வந்து லாலிபாப் செடி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான பூ. இது இது வந்து லண்டனா, சாரி இது பேர் மறந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கிரீடம் பூச்செடியில் நான் 3 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது வந்து களஞ்சியம் செடி, எவ்வளோ அழகாக நிறையா பூத்துருக்கு பாருங்கள். இப்போ தான் அது வந்து சீசனு, அப்புறம்லாம் பூக்காது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து கிள்ளி வச்சாவே வந்துடும். இதில் வந்து பிங்க் கலரில் அழகாக பூ பூத்துருக்கோம். இது பேர் வந்து நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து நான் கட்டிங்ஸ் வச்ச கிரீடம் பூச்செடி தான், ஒயிட் கலரு, அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து பென்சில் பூவு, கிரேயாந்தஸா அந்த பூ பேர் மறந்துருச்சு. இங்கே பாருங்கள் கொடி ரோஸு, இது வந்து ரெட் ரோஸ் மலர்ந்துருச்சு பாருங்கள் நல்லா. இந்த வீடியோவில் வந்து நான் 2 நாள் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து மொட்டாக இருக்கும், செகண்ட் நாள் நல்லா விரிஞ்சிருக்கும், ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டிருக்கேன். இது வந்து மலர்ந்த பிறகு போட்டிருக்கேன், ஆரஞ்சு கலர். இது வந்து ஜினியா, அடுக்கு ஜினியா, இது மினியேச்சர், இது ஹைப்ரிட்டு. பாருங்க நல்லா மலர்ந்துருச்சு இந்த பூவை. இது வந்து நாட் ரோஸு, ஒயிட் கலரு. இது வந்து நிறைய பூ பூத்துட்டே இருக்கும். அது இது வந்து சாமந்தி ரோஸு, இது டபுள் கலர் ரெட் கலர் ரோஸு. இது கொடி ரோஸு, எவ்வளோ கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். இது பால்சம், இது வந்து காஷ்மீர் ரோஸு, இதுவும் பால்சம் ரெட் கலரு. இது வந்து குரங்கு வால் பூ. இது நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம கார்டனோட ஓவர் வியூ இது. இது வந்து நான் வந்து க்ளோஸ்அப்பில் எடுக்கல, லாங் ஷாட்டில் எடுத்திருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஒயிட் கலர் பூத்தது பிறகு எடுத்தது. இது பாருங்கள் பிங்க் கலர் பால்சம், கொடி ரோஸு ரெட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள்.
அப்படியே கொத்து கொத்தாக பூத்துட்டே இருக்கும். இது வந்து பர்பிள் கலர் ரோஸு, நல்லா வாசமாக இருக்கும். இதுதான் என்னோடய கார்டனோட ஓவர் வியூ பாருங்கள். அப்படியே பாருங்கள், நிறையா செடி வந்து நான் வந்து கீழேயும் வச்சுருக்கேன், தொட்டிலையும் வச்சுருக்கேன், மொட்டை மாடிலையும் வச்சுருக்கேன், நிறைய செடி வச்சுருக்கேன். மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.